ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலாம் வாங்க. கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு இதை எடுத்துக்கலாம். இதோட ரெண்டு பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வந்து சோம்பு போட்டிருக்கேன். இதோட வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இது வந்து உருண்டை பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கறிவேப்பில் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். குழம்பு கொதிச்ச அப்புறம் இந்த பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டையை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.